கோமதி நாயகம் கிரியேஷன்ஸ் வலைத்தள சோனியாவுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றியும் வணக்கம். தமிழ் மொழி மிக இனிமையான மொழி என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன். அது எளிமையான மொழியும் கூட. அதனால்தான் அந்த தமிழ் மொழி தமிழரை கவர்ந்ததை விட வெளிநாட்டிலிருந்து மதம் பரப்ப வந்த கிறிஸ்துவ பாதிரிமாரை நிறைய கவர்ந்தது. முதலிலே ராபர்ட் டி நொபிலி என்கின்ற ஒரு அறிஞர் இத்தாலி நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தார் கிறிஸ்துவ மதம் பரப்ப. அவர் மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து அவர் என்ன நினைக்கிறார், தமிழரிடத்திலே கிறிஸ்துவ மதத்தினுடைய சிறப்பை சொல்லுவதற்கு ஆங்கிலத்தை பயன்படுத்தினால் சரியாக இருக்காது, இத்தாலி மொழியாகிய லத்தீன் மொழியை பயன்படுத்தினாலும் அவர்களுக்கு புரியாது, அதனால் அவர்களுடைய தாய்மொழியாகிய தமிழில் சொன்னால் அவர்களுக்கு புரியும், அதனால் நாம் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று போய் தமிழ் கற்றுக்கொள்கிறார். அவரை தமிழ் மிக ஈர்த்து விட்டது. தமிழினுடைய சுவை, அதனுடைய இனிமை, அதனுடைய சிறப்பு அவரை கவர்ந்து விட்டது. அதோடு மட்டுமில்லை, அவர் தமிழ் கற்றுவதோடு இல்லை, ராபர்ட் டி நொபிலி என்று வந்தவர் தமிழின் மீது பற்று கொண்டதனுடைய காரணமாக அவர் அதாவது தன்னுடைய பெயரையே தமிழில் மாற்றிக்கொள்கிறார். கிறிஸ்துவ மத போதகர் என்று தன்னை மாற்றிக்கொள்கிறார். இதே மாதிரி அவருக்கு பிறகு இன்னொரு கிறிஸ்துவ பாதிரியார் வருகிறார். அதே இத்தாலி நாட்டிலிருந்து அவர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்று வந்தார். அவர்தான் கடைசியாக வீரமாமுனிவரானவர். அவரும் இதையே கருதுகிறார், லத்தீன் மொழியிலும் ஆங்கிலத்திலும் சொன்னார் அவர்களுக்கு புரியாது, தமிழருக்கு அவருடைய தாய்மொழியாகிய தமிழில் சொன்னால் புரியும் என்று அவரும் தமிழ் படிக்க போனார். ஒரு திண்ணப் பள்ளிக்கூடத்திலே தமிழை கற்றுக்கொண்டார். அவரும் ஒரு மேடையிலே வந்து சொல்லுகிறார், நான் தமிழ் படிக்க போனேன், தமிழ் என்னை ஈர்த்து கொண்டது, தமிழ் இனிமையான மொழி, மிக சுவையான மொழி, மிக எளிமையான மொழி, அதனால் என்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டேன் என்று அந்த கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெஸ்கி என்கின்ற அவர் தைரியநாத சுவாமி என்று மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னார். அப்பொழுது மக்கள் சிரித்தனர். ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டபோது, தைரியம் தமிழில்லை, துணிவுதான் தமிழ், அதனால் நீங்கள் தைரியநாதர் என்று மாற்றினது சரியில்லை என்று சொன்னார்கள். பிறகு போனார், சிறந்த தமிழை இன்னொரு அறிஞரிடம் கற்றுக்கொண்டார், சுப்பிரதீப கவிராயர் என்ற ஒரு புலவரிடம். பிறகு மறுபடியும் இப்பொழுது மேடையேறி பேசினார். அப்பொழுது சொன்னார், நான் வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொண்டேன் என்றார். இப்படி வெளிநாட்டிலிருந்து மதம் பரப்ப வந்தவர், அவர் தமிழை கற்கப் போய் தமிழ் அவரை ஈர்த்து கொண்டது. அவ்வளவு இனிமையான மொழி, சுவையான மொழி, எளிமையான மொழி. இப்படி தமிழை வளர்த்தவர், தமிழரை காட்டிலும் அயல் நாட்டிலிருந்து வந்து மதம் பரப்ப வந்தவர்தான் தமிழை மிக மிக ஈடுபாட்டோடு வளர்த்தனர், வாழ்வித்தனர். அது மட்டுமில்லை, தமிழ்நாட்டில் பள்ளியே இல்லாமல் இருந்த, தமிழ் பள்ளி இல்லாத காலத்தில் தமிழ் பள்ளியை தொடங்கியவரும் அவர்கள்தான். வீரமாமுனிவர் தான் இளையான்குடியிலே ஒரு பள்ளியை தொடங்குகிறார். அதே மாதிரி அவருக்கு பிறகு வந்த கால்டுவெல் அதே திருநெல்வேலியிலே ஒரு பள்ளியை, தமிழ் பள்ளியை தொடங்குகிறார். இப்படி வெளிநாட்டில் இருந்து மதம் பரப்ப வந்த கிறிஸ்துவ பாதிரிமார்கள் தன்னுடைய மொழியை தமிழை கற்கப் போய் தமிழில், அதாவது மதம் பரப்புகின்ற பணியை விட அவர்கள் தமிழை பரப்பிய பணிதான் அதிகமாக இருந்தது. அப்படி தமிழின் மீது ஈடுபாடு அதிகமாக கொண்டு வளர்த்தனர். ஆனால் அந்த காலங்களில்தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று ஒரு 1500 பக்கங்களை கொண்ட ஒரு நூலை எழுதி வைத்தார். இதுவரையிலும் இப்படி ஒரு ஒப்பீட்டு ஆய்வு நூல், இலக்கண நூல் யாருமே எழுதவில்லை. அவர்தான் எழுதின 1856 வெளியிட்டார். இப்படி வெளிநாட்டு அறிஞரை கவர்ந்த மொழி. அதுக்கு பிறகு இவருக்கு முன்னாலேயே எல்லீஸ் என்று ஒருவர் வருகிறார். அவர் மதம் பரப்ப வந்தவர் இல்லை,
அவர் ஆங்கிலேய நாட்டிலிருந்து அதிகாரியாக வந்தவர். சென்னை ராஜ்யம் அன்று அப்பொழுது இருந்த சென்னை ராஜ்யத்திற்கு வருவாய்த்துறை அலுவலராக வந்தார். அவருடைய பெயர் ஒய் எல்லிஸ் என்பது. அவரும் தமிழ் படிக்க போய் அவர் என்ன ஆனார், அவரும் எல்லிசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். இப்படி தமிழை யார் படிக்க வருகிறார்களோ அவர்கள் அதை ஈர்த்ததனுடைய விளைவு வெளிநாட்டறிஞர் அத்தனை பேரும் தன்னுடைய பெயரை தமிழில் மாற்றிக்கொண்டனர். அது மட்டுமில்லை, அவருக்கு உதவியாளராக இருந்தவர் ஒருவர் கந்தசாமி என்று. அந்த கந்தசாமி யார் என்றால் அயோத்திதாச பண்டிதருடைய தாத்தா. அவர் தமிழ் பற்று மிக்கவர், குறளின் மீது மிகவும் ஆர்வம் கொண்டவர். அவர் எல்லிசுக்கு தமிழினுடைய சிறப்பையும் தமிழ் திருக்குறளினுடைய சிறப்பையும் சொல்ல போய் அவர் தமிழறிஞரிடம் போய் தமிழை கற்றுக்கொண்டு நாள்தோறும் ஓலைச்சுவடிகளை தேடி எடுத்து தமிழை படித்தார், குறளை படித்தார். தமிழ் மொழி அவரை ஈர்த்து கொண்டது, குறள் அவரை கவர்ந்து கொண்டது. அதனால் நாள்தோறும் காலையில் எடுத்து திருக்குறளை படிப்பது, அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது என்ற ஒரு பணியை மேற்கொண்டார். இப்படி முதலாக 1800 சிலரிலேயே அந்த திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலாக மொழிபெயர்த்தவர் எலிஸ் தான். அவருக்கு குறளும் தமிழும் இரு கண்களாக மாறிவிட்டன. அதனால் எப்பொழுது பார்த்தாலும் தமிழை படிப்பது, உரைச்சுவடிகளை தேடுவது, குறளை படிப்பது, அதனை மொழிபெயர்ப்பது என்ற பணியிலேயே ஈடுபட்டிருந்தார். அதனால் அவர்தான் முதலாக தமிழ் ஒரு தனி மொழி, அது எந்த மொழியிலிருந்து வந்ததில்லை, அந்த தனி மொழி அது மட்டுமில்லை, அது செவ்வியல் மொழி என்று முதலாக சொன்னவரும் எல்லிஸ் தான். இதனை யாருமே சொல்லுவதில்லை. காரணம், அவர் வந்து ஒரு அதிகாரியாக வந்ததனால். அது மட்டுமில்லை, அவர் தமிழ் மீதே பற்றும் திருக்குறள் மீதும் பற்றும் கொண்டு அடைந்ததனால் அவரை பற்றி யாரும் சொல்லுவதில்லை. ஆனால் இன்னும் சென்னையிலே திருவல்லிக்கேணியில் ஒரு சாலையே எல்லிஸ் சாலை என்று இருக்கிறது, அவருடைய பெயரால் அமைந்தது தான். அவர் இருந்தபோது சென்னை நகரத்திலே நீர் வறட்சி ஏற்பட்டு குடிநீர் கிடைக்கின்ற தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. அந்த தட்டுப்பாட்டை போக்குவதற்காக 27 கிணறுகளை சென்னையில் தோண்டுகிறார். அப்படி தோண்டிய போது 7 கிணறுகளை ஒரே பகுதியில் தோண்டினார். அந்த இடம்தான் இன்றைக்கும் சென்னையிலே பாரிமுனைக்கு அந்த பக்கம் 7 கிணறு என்று ஒரு பகுதி இருக்கிறது. பிறகு இன்னும் 20 கிணறுகள் சென்னையிலே தோண்டினார். அதிலே அவர் தோண்டிய கிணற்றில் ஒரு கிணறு இன்னும் அடையாளத்துக்கு இருக்கிறது, ராயப்பேட்டையில் ஒரு அம்மன் கோவில் மதில் சுவருக்கு உள்ளே இருக்கிறது. இந்த கிணற்றை திறந்து வைக்கும் போது அங்கே ஒரு கல்வெட்டை வைத்தார். அந்த கல்வெட்டில் முதலாக திருக்குறளை பதித்தார். நீரின்றி அமையாது உலகு என் யார் யாருக்கும், வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற ஒரு குறளை அது இந்த கல்லிலே பதித்தவர் அவர்தான். பிறகு அவர் ஆட்சியராக மாறுகிறார். இப்பொழுதெல்லாம் மாவட்ட ஆட்சியர் என்று கலெக்டரை சொல்லுகிறோம். அப்பொழுது ஒரே மாநிலமாக இருந்ததனால் அவர் மொத்தமே ஆட்சியராக மாறினார். ஆட்சியருக்கு என்ன அதிகாரம் என்றால் நாணயம் வச்சிடலாம். அப்படி நாணயம் வச்சிடும் பொழுது அவர் ஒரு நாணயத்தின் ஒரு பக்கத்திலே திருவள்ளுவருடைய படத்தை முதலில் நாணயத்தில் அச்சிட்டவரும் அவர்தான். அந்த இடம்தான் இப்பொழுது தங்கசாலை என்று இருக்கிறது. அதுக்கு ஆங்கிலத்திலே மின்ட் என்று சொல்லுகிறார்கள். அது இப்பொழுது அரசு அச்சகமாக மாறியிருக்கிறது. இப்படி வெளிநாட்டு அறிஞரை கவர்ந்த அந்த தமிழும் திருக்குறளும் உண்மையிலேயே நமக்கு அதனுடைய சிறப்பு தெரியாமல் இருந்தது. வெளிநாட்டறிஞர் அது மதம் பரப்ப வந்த பாதிரிமார்களுக்கு அந்த தமிழினுடைய சிறப்பும் உயர்வும் தெரிந்தது. அதன் பிறகுதான் ஜியு போப் வருகிறார். அந்த ஜியு போப் வீரமாமுனிவர் கழித்து வந்தவர். முதலிலே ராபர்ட் டி நொபிலி, பிறகு வீரமாமுனிவர், அதற்கு பிறகு எல்லிஸ், அதற்கு பிறகுதான் நம்முடைய போப் வருகிறார். இந்த போப்பும் அவரும் தமிழ் படிக்க போய் அவர் சொல்லுகிறார், நான் தமிழை படிக்க கற்றுக்கொள்ள போனேன், தமிழ் ஒரு இனிய மொழியாக இருக்கிறது, சிறந்த மொழியாக இருக்கிறது, தமிழரே அதனுடைய சிறப்பை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், நான் அதனை படித்த பிறகு அந்த கற்றுக்கொண்ட பிறகு நான் இறுதி என்னுடைய வாழ்நாள் இறுதி வரையிலும் தமிழுக்கு தொண்டு செய்வதே
என் கடமை என்று நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். அவர்தான் திருக்குறளை ஆங்கிலத்தில் சிறப்பாக மொழிபெயர்த்தவர். பிறகு நாவடியாரை மொழிபெயர்த்தார். பிறகு திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். இப்படி மொழிபெயர்த்தவர். கடைசியாக இத்தனை பேரும் இப்போ கால்வெளியுடைய கல்லறை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. வீரமாமுதியருடைய கல்லறை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. எல்லீசனுடைய கல்லறை தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. சீகம்பால்க் என்று ஒரு அறிஞர் வந்தார், அவருடைய கல்லறையும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. மதம் பரப்ப வந்த அத்தனை பாதிரிமாரும் தமிழின் மீது பற்று கொண்டு தமிழுக்கு தொண்டு செய்து தமிழ்நாட்டிலேயே வாழ்ந்து தமிழ்நாட்டிலேயே கல்லறையானார்கள். ஒருவர் தான் திரும்பி போனார், ஆர் அவர் ஜியு போக். அவர் போகும்போது எதற்கு போனார் என்றால் குடும்பத்தாரிடம் சொல்லிவிட்டு வரலாம் என்று போனார். ஆனால் குடும்பத்தார் அவரை திரும்ப அனுப்பவில்லை. அதனால் அவர் லண்டனிலேயே தங்கிவிட்டார். தங்கினவர் சும்மா இருக்கவில்லை, அங்கே திருக்குறளை வகுப்படுத்தார். லண்டனிலே திருக்குறளை வகுப்படுத்தவர் அவர்தான். தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக திருக்குறளுக்கு வகுப்படுத்தவர் வள்ளலார். ராமலிங்க சுவாமிகள் என்று நாம் கூறுகின்ற வடலூர் வள்ளலார் தான் திருக்குறளுக்கு முதல் முதலாக தமிழ்நாட்டில் வகுப்படுத்தவர். அடுத்து வெளிநாட்டில் போய் வகுப்படுத்தவர் ஜியு போப்பு தான். அந்த போப்பு சொல்லுகிறார், உடல்நிலை அவருக்கு சரியில்லாமல் போய்விடுகிறது. அப்பொழுது அருகில் இருந்தவரிடம் சொல்லுகிறார், நான் தமிழ்நாட்டுக்கு போனேன், தமிழை கற்றேன், தமிழ்நாட்டை விட்டு திரும்பி வர எனக்கு மனமில்லை. அங்கேயே தமிழுக்கு தொண்டு செய்து தமிழ்நாட்டிலேயே கல்லறையாகிவிட வேண்டும் என்று கருதினேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலை, நான் தமிழ்நாட்டுக்கு திரும்ப முடியாத சூழ்நிலையாகிவிட்டது. அதனால் நான் இங்கே இறந்துவிட்டால் என்னை புதைத்து கட்டப்படுகின்ற அந்த கல்லறையின் மீது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று எழுதி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்தார். இப்பொழுதும் அவருடைய கல்லறையின் மீது இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் என்று தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கல்லறையானவர்களை விட அவர் லண்டனிலே கல்லறையானாலும் தமிழினுடைய சிறப்பை பார் முழுவதும் பரப்புகின்ற பணியை செய்துவிட்டு இறந்தார்கள்.